Talkies viewers, நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. அண்ணாத்த படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரீசெண்டாக மெடிக்கல் செக்அப்காக யூஎஸ்க்கு கிளம்பி போயிருந்தாங்க. ரஜினிகாந்தோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட போயிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தனி விமானம் மூலமாக ரஜினிகாந்த் ரீசெண்டாக தான் அங்கே போய் ரீச் ஆயிருந்தாங்க. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோச்செஸ்டர் சிட்டியில் மயோ கிளினிக்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியே வர மாதிரியான போட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செமையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. என் ரஜினிகாந்த் கூட அவங்களோட மகளான ஐஸ்வர்யா தனுஷும் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இளைஞர்களோட ரசனையை உணர்ந்து படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவை சொல்லலாம். அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள்லாம் யங் ஏஜ் சினிமா ரசிகர்களை ரசிக்க வைக்கிற விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கார்த்தி நடித்த படம் தான் பிரியாணி. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவான படத்துக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல அப்படின்றதா உண்மை. ஆனால் அந்த கதையை வந்து வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் விஜய்க்காக தான் எழுதினாரா. அந்த கதையையும் விஜய் கிட்ட அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஒன் லைன் கேட்டுட்டு விஜயும் சரி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படத்தில் வெங்கட் பிரபு கூட விஜய் இணைய முடியாமல் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த படத்தில் கார்த்தி நடித்தாரா. இந்தியன் கிரிக்கெட் டீமோட முன்னாள் நட்சத்திர வீரர் தான் சுரேஷ் ரெய்னா. இவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக சுரேஷ் ரெய்னா ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் அவரை வந்து நம்ம எல்லாருமே சின்ன தலை அப்படின்னு அழைக்கிறது உண்டு. இந்த நிலையில் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்ட சுரேஷ் ரெய்னா கிட்ட உங்களோட வாழ்க்கை வரலாற படமாக எடுத்தா அதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதுக்கு சுரேஷ் ரெய்னா யாரை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் சினிமா இண்டஸ்ட்ரி, அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்கிறதுக்கு யாராவது தென்னிந்திய நடிகர்களை தான் தேர்ந்தெடுப்பேன். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சிஎஸ்கேவுக்குமே பொருந்தும். எனக்கு பிடிச்ச நடிகர் சூர்யா, ஸோ அவர் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பாருன்னு சுரேஷ் ரெய்னா அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சினிமா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப சீக்கிரமாகவே இயல்பு நிலைக்கு திரும்ப இருக்குது. ஸோ இப்போ தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜூலைலேருந்து படங்களோட ஷூட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நின்று போன படங்களோட ஷூட் எல்லாம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணி படத்தை சூப்பராக முடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் கார்த்திக் நரேன் டைரக்ஷனில் தனுஷோட 43வது படத்தோட ஷூட்டும் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு படத்தை வந்து D43 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தெகுடி, அவனவன் போன்ற படங்களில் நடிச்சிருந்த ஜனனி பிக்பாஸில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா பிரபலம் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் கொரோனாவோட தாக்கம் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வரதால 100 பேரை வச்சு சினிமா அண்ட் சீரியல் ஷூட்ஸ் வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் ஜனனி பரத் கூட நடிக்கிற யாக்கை திரி படத்துக்கான டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஷூட்டில் கலந்துக்கிறத பற்றி ஜனனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே செகண்ட் வேவ் வந்து நம்மளை ரொம்ப கடுமையாக தாக்குனதுக்கு அப்புறமா நான் வெளியே வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏப்ரல் மந்தில் வந்து 2 படங்களுக்கு கிட்டத்தட்ட டப்பிங் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொரோனா அதிகரிச்சதால வேலையை வந்து நிறுத்த வேண்டியிருந்தது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். அதனால குறைஞ்சபட்சம் ஸ்டுடியோவுக்கு போக மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு முறையான பாதுகாப்பு நெறிமுறைகளோட தான் டப்பிங் பண்ணோம். நான் உற்சாகமாக இருக்கேன், ஆனால் மறுபடியும் வேலைக்கு வர பயமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை இந்த கொரோனாவால் இழந்திருக்கேன். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மாறிடுச்சு. ஆனால் வாழ்க்கை தொடரதானே செய்யணும். நாம் எப்பவுமே வீட்டிலேயே வாழ முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துக்கிட்டதால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை தந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லாருமே எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றி தான் ஆகணும். வேலையை தொடங்குறதுல நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நடந்த நடிகர் சங்க தேர்தல் இந்த வாட்டி கிட்டத்தட்ட மும்முனை போட்டிகளால் களை கட்ட தொடங்கியிருக்கு. கூடிய சீக்கிரமே நடக்க இருக்க நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ், இளம் நடிகர் மஞ்சு விஷ்ணு அண்ட் சீனியர் நடிகையான ஜீவிதா ராஜசேகர் இவங்க 3 பேரும் போட்டியிட இருக்காங்க. இதில் நடிகர் பிரகாஷ்ராஜ் தன்னோட தலைமையின் கீழே கிட்டத்தட்ட 27 பேர் கொண்ட வலுவான கூட்டணியை உருவாக்கியிருக்காரு. தன்னோட குழுவில் இணைஞ்சு போட்டியிட இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ். இதில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நடிகர் சாய்குமார் போட்டியிடுறதா சொல்லியிருக்காரு. நடிகர் விஷால் ரீசெண்டாக ஒரு பத்திரிகை பேட்டியில் நிறைய விஷயங்களில் மனம் திறந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கம் கட்டிடத்திலிருந்து இப்போ ஆர்பி சௌத்ரிக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு. அண்ட் முக்கியமாக நடிகர் சங்க தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டிட்டு இருந்த ஐசர் கணேஷ் மேலையும் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஸோ விஷால் கிட்ட வந்து, நீங்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா நடிகர் சங்கம் கட்டிடத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, இன்னும் நடக்கலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு விஷால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே மினிஸ்டர் சில பேர் இந்த பில்டிங் வரக்கூடாது அப்படின்னு
பண்ணிட்டாங்க. ஐசர் கணேஷ் வந்து ஒரு நீதிபதியையே தவறான வகையில் அணுகி அதனால கோர்ட்டை வந்து அவரை கண்டிச்சிருந்தது. அண்ட் தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையில் அவங்க தோத்துடுவாங்கன்னு தெரியும், அப்படியே மனசு விட்டு போச்சு. அந்த பக்கம் போனாலே சங்கடப்படுவேன். உறுப்பினர்களில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, 55 பேர் பட்டினியாலேயே கவனிப்பு இல்லாமல் காலம் ஆயிட்டாங்க. இந்த சாபம் அவங்களை சும்மா விடாது. கோர்ட்டில் வாய்தா போட்டு போட்டு இப்போ தாமதமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே இந்த கேஸ் வந்து வருது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சிஎம் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. வெறும் 4 செவரு கூறதான்னு அந்த கட்டடத்தை சொல்ல மாட்டேன். உழைச்சி முன்னேறின நடிகர்களோட ஆத்மா வந்து அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடே திரும்பி பார்க்குற கட்டடமாக நிச்சயமாக கட்டுவேன். நாரியாக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுது அப்படின்ற கேள்விக்கு விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்குது, சில பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரணும். இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடுவேன். நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சதை கண்ணார பார்த்துருணும், அது வந்து எனக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துப்பறி வாழன் 2 என்னதான் ஆச்சு அப்படின்ற க்வெஸ்டனும் விஷால் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரொடியூசருக்குமே இந்த ஒரு நிலை வரவே கூடாது. ஒரு வயசான ப்ரொடியூசராக இருந்தால் இந்நேரம் அவர் ஹார்ட் அட்டாக்லே செத்துருப்பாரு. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். அண்ட் லண்டனை பொறுத்த வரைக்கும் அங்கே சீக்கிரமாகவே வெளிச்சம் போயிடும், அதனால அதுக்குள்ளேயே வந்து ஷூட் பண்ணி முடிக்கணும். ஆனால் டேரக்டர் மிஷ்கின் வந்து தூங்கி எழுந்து வர்றதுக்கே 11 மணி ஆயிரும். ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துட்டு பேக்கப் பண்ணிடுவார். அதே நிலைமை தொடர்ந்து இருந்ததுன்னா என்னோட கம்பெனியே இழுத்து மூடி இருந்திருக்கணும். நல்ல வேலை அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், இப்போ நானே பண்ணுறேன். இப்போ தான் அந்த படத்துக்கு கதை எழுதி முடித்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் மிஷ்கினோட தம்பி நடிச்சிருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் என் தம்பி வந்து நடிக்க வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாருக்கான சினிமா உலகிலே நடந்த பல சுவையான சம்பவங்களையும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்வுகளையும் தனித்தன்மையோடு டூரிங் டாக்கை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி நம்மை சுற்றி அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்ச்சிகளை பற்றியும் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற பல திறமைசாலிகளுடைய நேர்காணல்களையும் வித்தியாசமான முறையிலே தொகுத்து வழங்குகின்ற ஒரு சேனல் தான் சோஷியல் டாக்கீஸ். இந்த சோஷியல் டாக்கீஸ் டூரிங் டாக்கீஸுடைய சகோதர சேனல். பல யூடியூப் சேனல்களுக்கு மத்தியிலே இன்று டூரிங் டாக்கீஸ் தனி அடையாளத்தோடு திகழ்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் டூரிங் டாக்கீஸுக்கு கொடுத்த ஆதரவு தான். அதே மாதிரியான ஒரு ஆதரவை நீங்கள் சோஷியல் டாக்கீஸுக்கும் தர வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சோஷியல் டாக்கீஸுக்கு யூடியூப் சேனல் தவிர ஒரு முகநூல் பக்கமும் இருக்கிறது. அதிலையும் பல சுவையான தகவல்கள் தினமும் பதிவிடப்படுகின்றன. அதனால் யூடியூப் சேனலுக்கான லிங்க்கும் முகநூல் பக்கத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே தரப்பட்டிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.